பிரித்தானிய பாடசாலைகளில் ஊழியர்கள் மாணவர்களினதும் வருகை குறையும். அதிகளவிலான நோயாளிகள் அமெரிக்காவிலும் பிரான்சிலும் அடையாளம். ஸ்பெயினில் பொதுவெளியில் முகக்கவசம் அணிவது கட்டாயம். ஜெர்மனி, பின்லாந்து உள்ளிட்ட நாடுகளிலும் கட்டுப்பாடுகள். அகதிகளை வரவேற்கும் இலக்கை கனடா இன்னும் எட்டவில்லை. பிரித்தானியாவில் முடக்க நிலை தொடர்பில் வெளியான தகவல். அதிக பாதிப்பிற்குள்ளான லண்டன். கிறிஸ்மஸ் விடுமுறையை தொடர்ந்து பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்படுவதால் கோவிட் தொடர்பான அதிகமான ஊழியர்களும் மாணவர்களும் இல்லாதிருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சில சமயங்களில் தொலைதூரத்தில் கற்றுக்கொள்ள சில வகுப்புகள் மற்றும் ஆண்டு குழுக்கள் வீட்டிற்கு அனுப்பப்படும் என்றும் ஆசிரியர் சங்கங்கள் கூறுகின்றன. ஆனால் நேருக்கு நேர் கற்பித்தல் வழக்கமாக இருக்கும் என்று இங்கிலாந்தின் கல்வி செயலாளர் நாதிம் ஹஜாவி தெரிவித்துள்ளார். இங்கிலாந்தின் மாணவர்கள் இந்த வாரம் வகுப்பிற்கு திரும்புகிறார்கள். இங்கிலாந்தில் பாடசாலையில் சோதனை நடைபெறுகிறது. மற்ற இடங்களில் மாணவர்கள் வீட்டில் கோவிட் பரிசோதனை செய்து கொள்கின்றனர். ஞாயிற்றுக்கிழமை மாணவர்கள் முதல் 3 வாரங்களுக்கு வகுப்பறைகளில் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று அரசாங்கம் தீர்ப்பளித்தது. இது பிரித்தானியாவின் பிற பகுதிகளுக்கு ஏற்ப இங்கிலாந்தை கொண்டு வருகிறது. ஒமிக்ரான் மாறுபாடு தொடர்ந்து பரவி வரும் நிலையில் நாளொன்றிற்கு அதிகளவிலான நோயாளிகள் அமெரிக்காவிலும் பிரான்சிலும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். திங்கட்கிழமையன்று 440,000 அதிகமான புதிய தொற்று நோயாளிகள் இருப்பதாக அமெரிக்கா நோய் மற்றும் தடுப்பு நிலையம் தெரிவித்துள்ளது. கிறிஸ்மஸ் காலத்தில் கிடைத்த தாமதமான அறிக்கை காரணமாக எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதற்கிடையில் ஐரோப்பாவில் நாளொன்றிற்கு மிக அதிகளவிலான நோயாளிகள் பிரான்சில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நேற்று செவ்வாய்க்கிழமை 179,807 நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பிரெஞ்சு சுகாதார அமைச்சு கூறியுள்ளார். இதே நேரம் ஜனவரி தொடக்கத்தில் பிரான்சில் 450,000 நோயாளிகள் அடையாளம் காணக்கூடும் என சுகாதார அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்செஸ் கோவிட்-19 தொற்று நோய்களின் வியத்தகு உயர்வுக்கு பதிலளிக்கும் விதமாக வெளியில் கட்டாயமாக முகக்கவசத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார். அத்துடன் இராணுவத்தின் அதிக ஈடுபாட்டுடன் தடுப்பூசி போஸ்டர் திட்டத்தை முடக்கிவிடுவதாகவும் அவர் அறிவித்தார். தற்போது ஸ்பெயினில் கோவிட் தொற்று வேகமெடுத்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஒமிக்ரான் மாறுபாடு ஐரோப்பா முழுவதும் வேகமாக பரவி வருகிறது. மேலும் இப்பகுதி மீண்டும் தொற்று நோயின் மையத்தில் இருப்பதாக உலக சுகாதார அமைப்பு கூறுகின்றது. ஸ்பெயினில் இந்த மாறுபாடு கிட்டத்தட்ட பாதி நோய் தொற்றுகளுக்கு காரணம் என்று நம்பப்படுகிறது. ஸ்பெயினில் 100,000 பேருக்கு 695 தொற்றுகளாக உயர்ந்துள்ளது. இது ஒரு வருடத்திற்கு முன்பு இருந்ததை விட மிக மிக அதிகமாக காணப்படுகின்றதாகும். 2021 June 26 முதல் மற்றவர்களிடமிருந்து 1.5 மீட்டர் பாதுகாப்பான தூரத்தை வைத்திருக்கும் போது வெளியில் முகக்கவசம் அணிவது கட்டாயமாகப்படவில்லை. ஆஸ்திரியா December 27 திங்கட்கிழமை முதல் 8 மணிக்கு முன் உணவகங்களை மூட தொடங்க உள்ளது. மேலும் மக்கள் புத்தாண்டை சிறிய அளவில் கொண்டாட பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. 2021 அகதிகளை வரவேற்கும் இலக்கை கனடா எட்டவில்லை என குடிவரவு, அகதிகள் மற்றும் குடியுரிமை கனடாவின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. 2021 இறுதிக்குள் 81,000 அகதிகளை வரவேற்க கனடா திட்டமிட்டிருந்தது. ஆனால் October 31 வரை அகதிகள் உள்வாங்கல் இலக்கில் பாதியிலேயே இருந்தது என்பதை புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. October 31 7,800 மேற்பட்ட அரசாங்க உதவி அகதிகளை கனடா வரவேற்றுள்ளது. இது மத்திய அரசாங்கத்தின் இலக்கான 12,500 குறைவானதாகும். கனடா வெறும் 4,500 தனியாரால் வழங்கப்பட்ட அகதிகளை ஏற்றுக்கொண்டது. தனியார் நிதியாதரவு செய்யப்பட்ட அகதிகளுக்கான உட்கொள்ளும் இலக்கு 22,500 இருந்தது. குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை கனடாவில் 32,000 மேற்பட்ட அகதிகள் பாதுகாக்கப்பட்டவர்களாக தகுதி பெற்றுள்ளனர். இது அதன் இலக்கான 45,000 கீழாக காணப்பட்டது. பிரித்தானியாவில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை புதிய உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் முடக்க நிலை அவசியம் இல்லை என தேசிய சுகாதார சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். ஒமிக்ரான் தொற்றினை சமாளிக்க புதிய முடக்க நிலை நடவடிக்கைகள் எதுவும் தேவையில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாளாந்தம் அதிகரிக்கும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறித்து மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என பிரித்தானிய நிபுணர்கள் குழுவினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய சுகாதார சபையின் தலைவர் கிறிஸ் கோப்சன் குறிப்பிட்டுள்ளார். கடுமையான நோய்வாய்ப்பட்ட முதியவர்களின் அதிகரிப்பு இல்லாததால் அரசாங்கம் மேலதிக முடக்க நிலையை அறிவிக்கவில்லை என்பதனை சுகாதார பிரிவினர் புரிந்து கொண்டுள்ளார்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் நாளை முதல் இரவு நேர ஊரடங்கு அமுல்படுத்தப்படும் அதேவேளை வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று முழு ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் நேற்று ஒரு நாள் பாதிப்பு 1,000, புதிதாக 2,731 பேருக்கு தொற்று உறுதியானது.
குறிப்பாக சென்னையில் பாதிப்பு வெகுவாக அதிகரித்து வருகிறது. சென்னையில் நேற்று முன்தினம் 876 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் இது 1489 அதிகரித்துள்ளதுடன் ஒமிக்ரான் பரவலும் அதிகரித்து வருகிறது. பிரித்தானிய பாடசாலைகளில் ஊழியர்கள் மாணவர்களினதும் வருகை குறையும். அதிக அளவிலான நோயாளிகள் அமெரிக்காவிலும் பிரான்சிலும் அடையாளம். ஸ்பெயினில் பொதுவெளியில் முகக்கவசம் அணிவது கட்டாயம். ஜெர்மனி, பின்லாந்து உள்ளிட்ட நாடுகளிலும் கட்டுப்பாடுகள். அகதிகளை வரவேற்கும் இலக்கை கனடா இன்னும் எட்டவில்லை. பிரித்தானியாவில் முடக்க நிலை தொடர்பில் வெளியான தகவல். அதிக பாதிப்பிற்குள்ளான லண்டன்.